Assalamualaikum, hi friends, welcome to Safina Safilog. இது என்ன மீன் பார்த்தீங்கன்னா கொடுவா மீன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கொடுவா மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். கொடுவா மீன் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். கொடுவா மீனை இப்படி தான் துண்டு போட்டு வச்சுக்கணும், சுத்தமாக கழுவிக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்து நல்லெண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு வந்த பிறகு ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு 10 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் 100 எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை 1 கொத்து போட்டுக்கலாம். போட்டு வதக்கிட்டு 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு உப்பு 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 3 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். லெமன் சைஸுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன், அந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கிளறி விட்டு மூடி விட்டுடலாம். பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி மீனை போட்டுக்கலாம். ஒன்று ஒன்றா மீனை போட்டுட்டு தேங்காய் 1 ஸ்பூன் போட்டு கிளறி விட்டு மூடி விட்டுடலாம். இது 1-10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி மல்லி புதினாவை போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டான கொடுவா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொடுவா மீன் ஃப்ரை எப்படி பண்ணுறது பார்க்கலாம். 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் எடுத்து ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம்.
ஆயில் சூடு வந்த பிறகு மீனை போட்டுக்கலாம். எல்லா மீனையும் போட்டு அடுப்பை சிம்ல வச்சிடலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு அடுப்பை அடக்கிட்டு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்ப சூப்பரான கொடுவா மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான கொடுவா மீன் ஃப்ரை, கொடுவா மீன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபில்லா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. Yeah.